ஆமே, நான் சொல்றேன், நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவீர்கள். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பொறுமையாய் காத்திருந்து. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அங்க கவனத்தை கொடுக்க போறோம். நாம பல காரியங்களை சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை பெறுவதற்காக ஆபிரகாம் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார். சில விஷயங்கள் பார்க்க போகிறோம், ஆவிக்குரியத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி மாம்சீகமாக ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த வாக்குத்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. புரிந்து கொள்ளணும், அங்கே கவனமாக எதில் கொடுக்கப்பட வேண்டுமென்றால், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ப்ரைஸ் தி லார்ட். ஆமே, நான் சொல்கிறேன், நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவீர்கள். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பொறுமையாய் காத்திருந்து. பல வேலையில் நாம் என்ன செய்கிறது இல்லை, அதை செய்கிறது இல்லை, அந்த பொறுமையாக காத்திருந்து விட்டுறோம். நான் நம்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தேன், வந்தேன், ஒன்றும் நடக்கலை, அது எனக்கு கிடைக்கல, காணிக்க தசமாதத்தில் விதைக்கிறேன், இன்னும் பெரிய பெருக்கத்தை பார்க்க முடியல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பாதியில் விட்டுறாங்க. பாருங்கள், அவங்கள்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்போ வாழ்க்கையின் எந்த பகுதியிலையும் ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் கத்தரை விசுவாசித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நீங்கள், நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெறுவீர்கள். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பொறுமையாய் காத்திருந்து வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றான், பெறாமல் போகலை. ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்ம விசுவாசிகள், விசுவாசிகள் தகப்பன ஆபிரகாம் எப்படி வந்து பெற்றுக்கொண்டாரோ நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த மறுபடியும் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அதை நீங்கள் பெறுவீர்கள், இயேசுவ நாமத்தினாலே. ஆமேன். அப்போ ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் ஒன்றை செய்யணும், பொறுமையாய் காத்திருந்து. ஆமேன். சில வேளைகள் நாம் வந்து அந்த பொறுமையாக காத்திருந்து என்றால் அந்த வாக்குத்தத்தை வந்து நாமே நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, ரோம 4:4 போட்டிருக்குது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி, தேவன் தாம் வாக்கு பண்ணினதை தேவனே நிறைவேற்றுவார், நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் ஆபிரகாம் கூட பாருங்க, அவர் வந்து சாராயினுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து ஆகாரம் மூலமாக பிள்ளையை பெற்றெடுத்தார், சரியா? அப்போ அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அல்ல, அது தேவனுடைய திட்டமே கிடையாது, அது தேவ சித்தமே கிடையாது. இவங்களா ஒரு மாம்சீக வழியில் அதை முயற்சிக்கிறாங்க, அதுவும் பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது அங்கே வந்து. அப்படி தான், அப்போ நம்ம அங்கே என்ன செஞ்சிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாய் காத்திருந்து. வேதம் சொல்வது, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், தேடுங்கள், ஆமேன், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் தேடுற நன்மைகளை தேவன் நம்ம கூட கொடுக்குறாரு, சம்பளத்தை உயர்வை கொடுக்குறாரு, புதிய வேலையை கொடுக்குறாரு, தொழிலில் பெருக்கத்தை கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறாரு, ஆத்துமாக்களை கொண்டு வருகிறாரு. இதற்காக நாம் ஒரு மாம்சீகமான திட்டத்தை இறங்கி அதில் போய் நம்ம சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். திருவராமன் சொல்றீங்க, அதான் சொல்லுவேன், அந்த பொறுமையாக காத்திருந்த இடத்துல வந்து நாம் சில விதமான மாம்சீகமான கிரியைகளை ஒன்று சுயமாக நாமோ சிந்தித்தோ அல்லது மற்றோ ஆலோசனை படி என்ன செஞ்சிடும் செய்துறோம், அப்படி செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த காலகட்டத்தில் அது நிறைவேறுவதற்கு முன்பாக நாம் பொறுமையாக காத்திருந்து நாம் அதை முதல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வோம். அதாவது பொறுமையாக காத்திருந்துன்னு சொல்லும்போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலத்திற்கும் அது நிறைவேற போகிற காலத்துக்கும் ஒரு கால இடைவெளி இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார், நாளைக்கு பெற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வேதம் முழுவதும் அப்படி தானே. அங்கே நீங்கள் இதுக்கு முன்ன வாஸ்து பார்ப்பீரானால் 11:1 போட்டிருக்குது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கைகளை பின்பற்றலாக இருந்து. எல்லாருமே எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள் என்றால், எல்லாருமே விசுவாசத்தினாலும் அப்புறம் போட்டிருக்கு நீடிய பொறுமையினாலும். ஆபிரகாம் கர்த்தர் பிள்ளையை வாக்கு பண்ணினார், பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொண்டார். ஈசாக்குக்கும் பிள்ளையை வாக்கு பண்ணார், பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொண்டார். யோசேப்புக்கு தேவன் உயர்வை வாக்கு பண்ணியிருந்தார், உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும் சொல்லியிருந்தார், அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். தாவீதை அபிஷேகம் பண்ணினார், அவரும் காத்திருந்து ராஜாவானார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அப்படி தான் நாமும் பாருங்கள்,